டூ ரவுண்ட்ஸ் இருந்தது. டெக்னிக்கல் ஃபஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஹெச்ஆர். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அதை பற்றி கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா மோஸ்ட்லி எல்லா இன்டர்வியூஸ்லேயுமே வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங் அண்ட் அஜைல் மாடல், அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் இருந்தது, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தது. என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ஃபீல்டில் இருந்தீங்க டெஸ்டிங்கில், இங்கே அதுக்கப்புறமா டெஸ்டிங் கோர்ஸ் இங்கே வந்தீங்க, ஸோ இப்போ செலினியும் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ரியல் டைமாக என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இன்டர்வியூவில் அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு? ஃபஸ்ட்டு நான் வேறு ஃபீல்டில் இருந்தேன், அப்போ வந்து டெஸ்டிங் போகலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணப்போ ஏதாவது இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்போ பைலகம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். டெமோ கிளாஸே எனக்கு பிடிச்சிருந்தது, எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி நடத்துனாங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. யூஸ்வலாக கிளாஸ்லாம் எப்படி இருக்கும்னா கிளாஸில் ஒன்று சொல்லுவாங்க, பட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி இருக்கும், ரெண்டுக்கும் மேட்ச் ஆகாது. இது எப்படி இல்லை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து இப்போ என்ன நம்ம டொமைனில் போகணுன்னாலுமே பேசிக் நாலேஜ் தேவை, பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் டெஸ்டிங்கில் வந்து எனக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தது, நீ வந்து லேர்ன் பண்ணிட்டது எல்லாமே வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது அதனால வந்து மேனுவல் டெஸ்டிங்கை ஃபர்தராக என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் மேனுவல் டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆட்டோமேஷன் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, வீக்கெண்டில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டேன் அவங்கள்ட்டையும் முத்து சார்கிட்டையும். அதுக்கப்புறம் வீக் டேஸில் வந்து ஒரு பேட்ச் இருக்கு, அதை நீங்கள் முடிச்சா கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். வீக் டேஸில் ஃபஸ்ட் பேட்சில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, அப்புறம் செகண்ட் பேட்சில் வந்து அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு. எப்படின்னா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்னால் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் டீச் பண்ணுவாங்க, உங்கள் டியூரேஷன் முடிஞ்சிச்சு சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை, கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அது கோஆப்ரேட் பண்ணது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நிறையா கொஸ்டின்ஸ்லாம் சர்ச் பண்ணேன், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நிறைய சர்ச் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லேருந்தும் அடுத்து நெக்ஸ்ட் செலக்ட் ஆகலைன்னா சரி என்ன ட்ராபேக், என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ்கியூஎல்ஸ்லேருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதெல்லாம் படித்தேன். இப்போ நீங்கள் நேற்றுக்கு போன இந்த கம்பெனிக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம், டர்ன் பண்ணுறாங்க, அங்கே ஆல்ரெடி நீங்கள் ஆஃபர் வாங்கினீங்க, அதை ஜஸ்ட் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ, அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு இன்டர்வியூ உடனே போகிறீங்க, ஸோ அந்த கேப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணுறதுக்கும் ரெண்டாவது அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு செகண்ட் இந்த இதில் நல்ல ஆஃபரையை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, இது எப்படி ஃபீல் பண்ணுங்க? இன்டர்வியூ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாங்காக இருந்தது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கே அட்டன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் வச்சாங்க, அதுக்கப்புறமா வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்தது. என்னென்னா அவங்களும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க ஆஃபீஸில், அப்புறம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. மோஸ்ட்லி ரெக்ரேஷன் டெஸ்டிங், சானிட்டி டெஸ்டிங், ஸ்மோக் டெஸ்டிங் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்தது. ஆனால் இந்த கம்பெனிக்கு போனாலும் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் கேட்குறாங்க, பேசிக்காக எஸ்கியூஎல் நாலேஜ் இருந்தால் தான் எடுக்கிறாங்க, ஏன்னா நம்ம டெஸ்டிங் டேட்டா பேஸ்லேருந்து பண்ணுவோம், ஸோ அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜான்வரியே ஜாயின் பண்ணிட்டாங்க நம்மள்ட்ட, நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ இங்கேயும் வந்து அவங்க ஒர்க் ரெஃபர் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக செட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வந்துட்டு இருந்தாங்க, அப்புறம் அதுவும் அவங்களால் வர முடியல, அப்புறம் டெய்லி மார்னிங் வந்தாங்க ஃபஸ்ட்டு பேட்ச், அதுவும் அவங்களால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கடுத்தும் திரும்பியும் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த டூரேஷனில் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள்ட்ட தொடர்ச்சியாக காண்டாக்டில் இருந்தாங்க, அவங்களும் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நாங்கள் எப்போ ஒரு கிளாஸ் போட்டாலும் இவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி கூப்பிடுவோம், வருவாங்க. நான் தொடர்ச்சியாக காண்டாக்டில் இருக்கும்போது எங்களுக்கும் இவங்களை கூப்பிடணுங்கிறது தோணும், அதனால் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. கரெக்டாக உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவும்?